ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேக்ஸ் அகாடமி. நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குரூப் டூ குரூப் ஃபோர் நம்ம கொஸ்டின் பேப்பர் நேற்று எக்ஸாம் நடந்த அதில் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். ஏற்கனவே பார்ட் ஏ தமிழ் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்ட் பிஏ பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் தனியாக பார்ப்போம், அடுத்த ஆப்டிடியூட் பார்ட் நம்ம தனியாக பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதி நம்ம பார்ப்போம். 75 கேள்விங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க, ஹூ இஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் த முனிசிபல் கார்பரேஷன். நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாக எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸர்ஸை தான் குறிக்கும். ஐஏஎஸ் ஆஃபீஸர், குரூப் ஒன் ஆஃபீஸர்ஸ், குரூப் டூ ஆஃபீஸர்ஸாக தான் குறிக்கும். முனிசிபல் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் கேடரில் முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிற ஒருத்தவர் இருப்பார். சரிங்களா? அவர் தான் வந்து அதோடைய இதாக இருப்பார். ஒன் ஆஃப் ஹிஸ்டரிஸ் கிரேட் ஒரேஷன் ஐ ஹாவ் அ ட்ரீம் வாஸ் கிவன் பை மார்ட்டின் லூத்தர் கிங். இது வந்து ஜிகே கொஸ்டின்ஸ் மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் த ஹிமாலயா? கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரி? இமயமலையுடன் தொடர்புடையது. ஜாஸ்கர், லடாக், கைலாஸ் அண்ட் கேலகோர் ரேஞ்சஸ் ஆஃப் அவுட் இன் த டான்ஸ் ஹிமாலயாஸ். கரெக்ட். டான்ஸ் ஹிமாலயா சொல்லலாம் அல்லது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் சொல்லலாம். அப்போ இது வந்து கரெக்ட் தான், ஒன்று கரெக்ட். த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரிசீவ் லெஸர் ஹிமாலயாஸ் கம்பேர்ட் டு லெஸர் ஹிமாலயாஸ் வாலிக்ஸ். இதுவும் கரெக்ட் தான், ஒன் அண்ட் டூ கரெக்ட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஹிமாலயாஸ் அதாவது சிவாலிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மோஸ்ட் கண்டினியூஸ் ரேஞ்சும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். சரிங்களா? ஏன்னா அதில் தான் டென்ஸ் டியோர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து ராங். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி, ஒன் அண்ட் டூ தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து, மிச்சியில் இருந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிகில் தமிழ்ல ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் வந்து ஸ்கூல் புக்கில் டென்த் ஸ்கூல் புக்லேயே பாக்ஸ் கொஸ்டினாக இருக்கிறது 2004. அடுத்து, ஹியூமன் ரைட்ஸ் டே செலிப்ரேட்டட் ஆன் 10th December. இது வந்து 9th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு தகவல். ஹியூமன் ரைட்ஸ் ஒரு டாப்பிக்கே இருக்கு. சரிங்களா? 9th ஸ்கூல் புக்கில். ஸோ அதில் இருக்கக்கூடிய தகவல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய அசோசியன் ரீசனிங். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ஃபேமிலி ஹியூமன் டெவலப்மெண்ட் இந்தியா ஃபார்மலைஸ் எஜுகேஷன் பாலிசி. எஜுகேஷன் பாலிசி அவங்க தான் ஃபார்மேட் பண்ணுவாங்க. ஆனால் பட்ஜெட்டை ரெடி பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா யார் ரெடி பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் ரெடி பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீசன் ராங், அசோசியன் கரெக்ட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. அடுத்து ஆப்டிடியூட் கொஸ்டின், இந்த தனி பாட்டாக பார்ப்போம். திறநெறி தேர்வு திட்டம். திறநெறி தேர்வு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதை கொஸ்டின் இதை பொறுத்த வரைக்கும் 2023 லான்ச் பண்ணாங்க. கரெக்ட். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் ப்ரீமியர் எஜுகேஷன் இதுவும் கரெக்ட். குறிப்பாக ஐஐடி அந்த மாதிரி விஷயங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா டென்த்தில் நடத்தக்கூடிய எக்ஸாம் இது. டுவெல்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1000 ரூபா கொடுப்பாங்க. சரிங்களா? டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் மாதம் மாதம் 1000 ரூபா கொடுப்பாங்க. நீங்கள் ஹையர் எஜுகேஷன் யூஜி பிஜி போகிறப்போ இயர்லி என்ன கொடுப்பாங்கன்னா 12000 ரூபா கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக தான். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன். அடுத்து அப்டிடியூட் கொஸ்டின்ஸ், ஐடென்டிஃபை த டீத் ஆப்சென்ட் இன் மில்க் ரிடக்ஷன் மேமல்ஸ் மோலார்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபுட் மெட்டீரியல் இஸ் ட்ரான்ஸ்லோகேட்டட் பை ஃப்ளோயம் லோடிங். இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சுக்ரோஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஃபங்கஸ் காசிங் டிசீசஸ் இன் பிளான்ஸ் ரிப்போர்ட்டட்லி ரீசென்ட்லி டு காஸ் இன்ஃபெக்ஷன் இன் மேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கோண்ட்ரோஸ்டிரம் பர்பூரியம் அப்படிங்கிறது ஆன்சர். Which one of the following is the wrong option for the rocket cave temple of Gupta period? எல்லாமே வரும். உதயகிரி, அஜந்தா, நெல்லோரா, பாக் கேவ்ஸ் வரும். எலிஃபெண்டா கேவ்ஸ் வந்து ராஷ்டிரகூடாஸ்ல வரும். ஸோ இது வந்து வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 249 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எனேபிள்ஸ் த பார்லிமெண்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் ஃப்ரம் த ஸ்டேட் டு ஸ்டேட் யூனியனிஸ்ட். கரெக்ட். அசோசியேஷன் கரெக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் கிடையாது, நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக. இந்த ரெண்டு ரீசனுமே கரெக்ட். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பிங்கிறது தான் கரெக்ட். உமன் ரிஃபார்மர் ஹூ ஹாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் டாக்டர் முத்துலட்சுமி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் தேவதாசி அபாலிஷன் சிஸ்டம். இது வந்து மூவலூர் ராமபிரதம் அம்மையார் தான். அந்த முத்துலட்சுமி அம்மையார் வந்து தேவதாசி அபாலிஷன் சிஸ்டம் அதாவது பொட்டு கட்டுதல் அப்படிங்கிற முறையை ஒழிப்பதற்காக 1930 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டத்துக்கு உதவி செஞ்சதான மூவலூர் ராமபிரதம் அம்மையார். பகோடா வாசி டேஸ் காயின் ஆஃப் விஜயநகர டிசென்ட். இது வந்து கோல்டு காயின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ அபவுட் விஓ சிதம்பரம் பிள்ளை. வவுசியோடைய சரியான கூட்டு சொல்கிறாங்க. ஃபாலோவர் ஆஃப் கோபாலகிருஷ்ண கோகலே அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுயராஜ் இயக்கத்திலோடைய தான் பின்பற்றியிருப்பார். பாலகங்கா திலகர் அவங்கள தான் பின்பற்றியிருப்பார். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. இவசனோட செக்கலது சம்பள் கரெக்ட். திருநெல்வேலி எழுச்சி அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் கைது செய்யப்பட்டு செக்கலுக்கப்பட்டிருப்பார். இ ஃபவுண்டர் ஆஃப் த செவன் சர்வீஸ். இது வந்து கண்டுபிடிச்சது வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ அப்போ வந்து ராங். இவாச லாயர் அது கரெக்ட். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா 214 தான் கரெக்ட்.
ஒன் நைன் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 8.19%. மங்களமால ஸ்கீம் வந்து 2012-13 கொண்டு வரப்பட்ட கரெக்டு, இது கரெக்ட் தான். அனாதை பெண்களுக்கு வந்து சரியான வாழ்க்கை துணை அமைவதற்கான அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பிங்கிறது தான் கரெக்ட். அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ். The acid is present in grape and tomato. Grape ல பார்த்தீங்கன்னா tartaric acid, tomato ல பார்த்தீங்கன்னா oxalic acid. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. சமகரா சிக்ஷா அபியான் ஸ்கீம் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய சிக்ஷா அபியான் இதெல்லாம் சேர்த்து தான் கொண்டு வந்தாங்க. அதாவது டீச்சர் எஜுகேஷனை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எஜுகேஷன் கூட இணைக்கிறது, பொதுக்கல்வியை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கல்வியை இணைப்பது தான் இதோடைய நோக்கம். Who is the author of the book Ambedkar Life? Shashi Tharoor. Which animal was not known to the Harappans? Horse. குதிரைகள் அவங்க அவருக்கு வந்து அறிந்திருக்கவில்லை. அடுத்து கமிட்டியை பத்தியான குரோனாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன கமிட்டி? பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமாக அமைக்கப்பட்ட கமிட்டி. ஃபர்ஸ்ட் பல்வந்த் ராய் மேட்டா தான் 1957. இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 77 அசோக் மேத்தா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா, அடுத்து அசோக் மேத்தா, அடுத்து ஜிவி கே ராவ், கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா எல் எம் சிக்வி. அப்போ பார்த்தீங்கன்னா 3142, 3142ங்கிற அம்சம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சாரி இப்படி நம்ம பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது 2, அடுத்து பார்த்தீங்கன்னா 4. ஃபர்ஸ்ட் பல்வந்த் ராய் மேத்தா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎம் கே ராவ். 2413, 2413ங்கிறது பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன். சுதேசி நீராவி கப்பலோடைய ஆரம்ப முதலீட்டு தொகை பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய், சரிங்களா? 10 லட்சம் ரூபாய். ராம்பிரசாத் பிஸ்மில் அஷ்ஃபகுல்லா கான்ல எந்த கேஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா கக்கோரி கொள்ளை வழக்கு. கக்கோரியில என்ன செய்வாங்க அப்படின்னா கொள்ளடிப்பாங்க ஒரு ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு பணத்தை, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கக்கோரி கான்ஸ்பிரசி கேஸ். சிட்டகாங் ஆர்மி பார்த்தீங்கன்னா கல்பனா தத் வருவாங்க. லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ்ல தான் பகத்சிங் வருவாங்க. பாம் த்ரோயிங் பார்த்தீங்கன்னா பகத்சிங் தான். இதுதான் விஷயங்கள். இதில் புரட்சிகர இயக்கங்கள் நம்ம படிச்சிருப்போம். பட்ஜெட் சம்பந்தமான கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியோட பார்த்துட்டோம். இதுவும் கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் ரைட்டர் பிலினி எதை வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வரலாறு தன்னோட இயற்கையில் இதை வந்து இந்தியா முதல் பேரங்காடி ஃபர்ஸ்ட் எம்போரியன் சொல்லியிருப்பாருன்னா முசிறி. தான் வந்து பாக்ஸ் கொஸ்டின் 9th ஸ்கூல் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். பாக்ஸ் கொஸ்டின். ஹரிதாசனுடைய அந்த தாஜ்மஹால் முதல் கூட்டம் நடந்தது நீலகிரியில், சரிங்களா? அப்டிடியூட் க்வெஸ்சன்ஸ். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஃபால்ஸ் அபவுட் கண்டிஷன்ஸ் ஃபார் நோ டாப்ளர் எஃபெக்ட்? முதல்ல டாப்ளர் எஃபெக்ட், டாப்ளர் எஃபெக்ட் என்ன அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு ஒருத்தர் நிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது, ஒரு வேணும் வண்டி கிராஸ் ஆகுது அப்படின்னா ஒரு எஃபெக்ட் இருக்கும். சவுண்டில் வந்து அந்த இன்டென்சிட்டி, அந்த அதில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும், ஃப்ரீக்வன்சி வேரியேஷன்ஸ் இருக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா டாப்ளர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் நின்று இது மூவ் ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை, சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன கண்டிஷனுக்கு வந்து நோ டாப்ளர் எஃபெக்ட், டாப்ளர் எஃபெக்ட் ஏற்படாது அதுக்கான ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ டோப்ளர் எஃபெக்ட் ஏற்படாத முதல்ல ட்ரூ ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறத பாருங்க. அது இல்லாதது தான் பதில், சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே ஃபால்ஸ், இது நோன் கொடுக்குறப்ப குழப்ப வாய்ப்பு இருக்குது. அப்போ கண்டிஷன் ஃபார் நோ டோப்ளர் எஃபெக்ட், டோப்ளர் எஃபெக்ட் ஏற்படாததுக்கு எது இதெல்லாம் காரணங்கிறத பாருங்க. இப்போ லிசனர் அட்ரஸ் சோர்ஸ் மூவ் டுவார்ட்ஸ் லிசனர், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோப்ளர் எஃபெக்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தான், சரிங்களா? அப்போ நோ டோப்ளர் எஃபெக்ட் ஏற்படாமல் இருக்கிறது வருமா? வராது. இது என்ன தட் மீன்ஸ் ஃபால்ஸ் அப்போட் கண்டிஷன் ஃபார் நோ டோப்ளர் எஃபெக்ட்னா நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு அர்த்தம். அப்போ என்ன கேட்குறாங்க, டோப்ளர் எஃபெக்ட் ஏற்படுவதற்கான விஷயங்கள் என்னென்னு கேட்குறாங்க. ஏன்னா ஃபால்ஸும் நோவும் சேர்ந்தால் ப்ளஸ்ஸாக மாறியும். அப்போ டோப்ளர் எஃபெக்ட் எது எதுலாம் வருமோ அதை தான் நம்ம ஆன்சராக கொடுக்கணும். இதில் கண்டிப்பாக டோப்ளர் எஃபெக்ட் வரும், அப்போ இது வந்து வரும். அடுத்து ரெண்டாவது எஸ்எல்என் மூவ் சச்சவே த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ரிமைன்ஸ், டிஸ்டன்ஸ் எப்பயுமே கான்ஸ்டண்டாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ், எல்லாம் லிசனர், ரெண்டுத்துக்கு டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்டாக இருக்குதுன்னா டோப்ளர் எஃபெக்ட் ஏற்படாது, அப்போ இது வந்து வராது. எஸ்எல்என் மூவ் மூவிங் மியூச்சுவல் பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் அப்பயும் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இட்வே சென்டர் அலாமிச்ச லிசன் இஸ் மூவிங், இதுக்கும் வராது, சரிங்களா? சோர்ஸ் வந்து அப்படி இருக்குது, லிசனர் தான் மூவ் ஆகிட்டு இருக்கிறாரு, அப்படின்னா அந்த இடத்துல வந்து வராது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்லி தான் கான்ட்ராக்ட்ஸ் வரும். விச் ஒன் ஆஃப் த ஸ்டேட் ஆஸ் ஸ்வாம்பி ரசிஸ் ஸ்டேட் கே அனிமல் பார்த்தீங்கன்னா இதில் நாலு ஆப்ஷனுமே கிடையாது. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷில் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆல் த எதுவுமே கிடையாது, நோ ஆன்சர் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும்.
விச் கண்ட்ரி த 49th G7 சம்மிட் வாஸ் ஹெல்ட் ஜப்பான்ல, குறிப்பா பாத்தீங்கன்னா ஹிரோஷிமா, அதுல தான் வந்து நாங்கள் நடந்துச்சு. ரக்ஷாபந்தன் ஃபெஸ்டிவலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் அவர் ஆரம்பிச்சது தான், ஏன்னா பாட்டிஸ் ஆஃப் பெங்கால் சதீஷ் போராட்டத்தோப்ப ஆரம்பிச்சப்பட்ட இயக்கங்கள் தான் இது. யக்கிங் ஹூ மெமரிஸ் விக்டோரியஸ் அண்ட் ஆர்லிஸ் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் என்கிரேவ் த சை டைட்டில் செகண்ட் அலெக்சாண்டர் ஆனியன் காயின்ஸ் வந்து பாமன் ஷா. ஓகேங்களா, பாமணி சுல்தானேட்டுடைய மன்னன். இட்ஸ் டே செலிப்ரேட்ஸ் ஓவர்சீஸ் டே, இந்திய ஓவர்சீஸ் இந்தியன் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 9. ஹூ இஸ் கன்சர்ட் டு பி த ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, கண்டிப்பாக பிஆர் அம்பேத்கர் தான், அது எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா டிராப்டிங் கமிட்டியோட தலைவராக இவர் தான் இருந்தார், வரைவு குழுவோடைய தலைவராக. ஆத்தர் ஆஃப் த புக் ஒய்எம் ஏத்திஸ், இது வந்து பகத்சிங் எழுதிய புக், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. நேம் த ஆத்தர் ஆஃப் புக் பவர்ட்டி அண்ட் அன்பிட்டிஸ் ரோல் இன் இந்தியா, இது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தாதா பாய் நாலேஜ், இது 10th எக்கனாமிக்ஸ்லேயே இருக்குது, 10th சோசியல் சயின்ஸில் எக்கனாமிக்ஸ்ல இருக்க பாக்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தியபுத்திரா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யாரை குறிக்கிறது, அசோகருடைய கல்வெட்டில் சேர சோழ பாண்டியர்களோட குறிப்பு இருக்கும், அது போக சத்தியபுத்திரா அப்படிங்கிற தமிழ் மன்னரை குறிக்கப்படும், அது வந்து அதிகமாக. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் எஸ்டிங்யூஷ், அதாவது ஒரு குரல் கொடுத்துட்டு அதோடைய அர்த்தம் என்ன, அதாவது நுதுப்போம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா அலர் அறிவுறுத்தல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வரக்கூடிய ஒரு திருக்குறள், இதில் வந்து பார்த்தா நொதிப்போம் அப்படிங்கிறது அவித்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கக்கூடியது. அதிநவீன வசதியும் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்தின் கூடிய மாட்டோடையே சிறந்தது, இது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடிமேஷன் தான், 10th ஸ்கூல் புக்கிலே இருக்குது, தமிழ்நாடு விடுதலை போராட்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இருக்கு. இந்த மூலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன வேலைகள் செய்யுது அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க, இது வந்து டைரக்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். இதை பொறுத்த வரைக்கும் செரிபில் தான் பார்த்தீங்கன்னா உணர்வுகளை இது பண்ணக்கூடிய சென்சரிஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 உணர்வுகளை பெறுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்போ தலைமஸ்ங்கிறது டெம்பரேச்சர் கண்ட்ரோல், அது பார்த்தீங்க அப்படின்னா 1 2 1, ஃபர்ஸ்ட் வந்து 2 1, இது ரெண்டு ஆப்ஷனுமே வருது. செரிபெல்லம்ங்கிற பார்த்தீங்கன்னா மெயின்டைன்ஸ் ஆஃப் போஸ்டர் அண்ட் பேலன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உடல் சமநிலையை மெயின்டைன் பண்ணுறது, அதுதான் செரிபெல்லம். சி ஃபார் 4. அடுத்து டி ஃபார் 3 பான்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லீப் அவேக் சைக்கிள், அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஓகேங்களா, அடுத்து மேட்ச் த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் கேட்குறாங்க. ஜெயினிசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க புத்திசம் எல்லாத்துக்குமே தெரியும், விஹாரங்கள் தெரியும், சி ஃபார் 4, ஒரே ஆப்ஷன் தான். சரிங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஜுடாயிசம்ங்கிற பார்த்தீங்கன்னா யூத மதத்தை குறிக்கக்கூடியது, யூத மதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சினகாக் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லுவாங்க. சரிங்களா, சரி ஆன்சர் தப்பாக குறிச்சிட்டோம், புத்திசம் விஹாரம்னா சி ஃபார் 4 வந்துருக்கணும், பி ஆப்ஷன் வராது, டி ஆப்ஷன். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா யூத மதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சினோகாக் தான், பார்த்தீங்கன்னா பி ஃபார் 1 தான் கரெக்டாக வரும். அது மாதிரி ஜெயினிசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பசாடி, ஜொராஸ்டினிசன் அந்த தீ ஒழிவாங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா அகியாரி அப்படிங்கிற விஷயங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 1 4 2. அடுத்து மராத்தியர்களுடைய பதவிகள் அவங்களுடைய பேர் கேட்டிருக்காங்க, பேசுவானா என்ன பதவினா பிரைம் மினிஸ்டர், அப்போ ஏ ஃபார் 4, இந்த பி ஆப்ஷன் தான் வரும். மற்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சுர்ணாவிஸ்னா செக்ரட்டரி, நியாயதீஷினா நியாயம் அப்படின்னா ஜஸ்டிஸ் சொல்லுங்க சீஃப் ஜஸ்டிஸ், பண்டித் ராவ்னா பீஸ்ட். Which of the following statements are true about anti-defection law? Anti-defection law பொறுத்த வரைக்கும் 52nd amendment தான் கொண்டு வந்துச்சு, கரெக்ட். 9th ஷெடியூல் ஆட் பண்ணல, 10th ஷெடியூல் ஆட் பண்ணிச்சு, ஸோ இது ராங். மேட் சம் சேஞ்ச் 91st அமெண்ட்மெண்ட், இதுவும் கரெக்ட் தான். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 and 3ங்கிறது கரெக்ட். ஹூ அப்பியர்ட் இன் த கோர்ட் இன் டிஃபென்ஸ் ஆஃப் ரெவல்யூஷனரி நேஷனலிஸ்ட், தேசியவாத புரட்சிகள் ஆதரவாக வாதிட்டவர் யார்னா சித்தரஞ்சன் தாஸ் ஏ ஆப்ஷன். ஹூ வாஸ் ஆன் வித் சச்ரைட்டர் ரா சாஹிப், ரா பகதூர், திவான் பகதூர் எல்லாமே ரெட்டைமலை சீனிவாசனுக்கு உண்டான தலைப்பு தான், ரெட்டைமலை சீனிவாசன் தான் ஆன்சராக வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் சுந்தரம் பிள்ளை, பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையுடைய புகழ், அவர் தான் புகழுரை வழங்கியிருப்பார் திருக்குறளுக்கு. குறள் கேட்டிருக்காங்க, ஞானம் கருதியிலும் கை கூடும் எது அப்படிங்கிற மாதிரி என்ன கேட்டிருக்காங்க, அதாவது மேற்கூறி திருக்குறள் படி ஒரு உலகம் முழுவதும் கைப்பட்ட கருதினாலும் அவர் எந்த இரண்டையும் அறிந்து செயல்பட வேண்டும், என்ன குறள்னா ஞானம் கருதியிலும் கை கூடும்,
காலம் கருதி இடத்தான் செய்யின் அப்படிங்கிற ஒரு குறள் சரிங்களா. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா காலமும் இடமும்ங்கிறது வரும் ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. அடுத்து அப்டிடியூட் குவஸ்டின்ஸ் ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன், ஐடென்டிஃபை த கரெக்ட் மேட்ச் ஃபாசில் பி ஆப்ஷன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பயோஸ்பியர் ரிசர்வ், இந்த கவர்மெண்ட் என்ன ஒயில்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் 1972 இது கரெக்ட் சரிங்களா. ப்ராஜெக்ட் ஏகே நிறைய தடவை கேட்ட கொஸ்டின் பிவிஎஸ்ல கேட்டிருக்கிறாங்க, 1973 தான் வரும். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ராங், கவர்மெண்ட் அசம்பிளி 16 பயோஸ்பியர் ரிசர்வா கிடையாது, 18 வந்து பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலங்கள் ஏற்படுத்தி உயிர்க்கோள காப்பகங்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்லி கரெக்ட் ஓகேங்களா. அடுத்து த ஃபர்ஸ்ட் மாடர்னைஸ்டு நவீனமயமாக்கப்பட்ட சமையல் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்ட ரிஷ்ரா, அதுவும் வெஸ்ட் பெங்காலில் தான் இருக்குது, அதான் கேள்வி கொடுத்துருக்குறாங்க ரிஷ்ரா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோனாலஜி ஆர்டர் கேட்டிருக்காங்க, தட் மீன்ஸ் ஹையஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யார், மனிதவள மேம்பாடு குறியீடு கண்டிப்பாக சுவிட்சர்லாந்து தான் ஃபஸ்ட்டு இருக்கும், அப்போது சி அல்லது டி, அடுத்து நார்வே தான், நார்வேக்கு அப்புறமா ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியாக்கு அப்புறம் தான் இந்தியா வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 2143 சி ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபோட்டேமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே தொடர்பை உறுதிப்படுத்தியது, யூனிஃபார்ம் கல்வெட்டு சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு நெறிமுறை இருத்தும் கோட்பாடுகளை பற்றி கேட்டிருக்கிறாங்க, ஆர்டிகல் 36-51ங்கிறது பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியை பற்றி சொல்லுதா அப்படின்னா ஆமாம் கரெக்ட் தான், ஒன்று கரெக்ட். அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கிறாருன்னா இதுவும் கரெக்ட் தான் சரிங்களா. ஆனால் இது வந்து திஸ் பிரின்சிபல் என்ஃபோர்சபிள் பை த கோர்ட்ஸ் கிடையாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மட்டும்தான் என்ஃபோர்சபிள் பண்ண முடியும், இதை வந்து என்ஃபோர்சபிள்லாம் பண்ண முடியாது, வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியாது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ராங், இப்போ கரெக்டானது மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க, 1 and 2 சி ஆப்ஷன் ஓகேங்களா. அடுத்து தீரன் சின்னமலையை பொறுத்த வரைக்கும் பாளையக்காரர் ஆஃப் கொங்கு கண்ட்ரி ஹூ ஃபாட் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கரெக்ட் சரிங்களா. ஹி வாஸ் ட்ரெயின் பை த ஃப்ரெஞ்ச் அண்ட் டிப்பு, இதுவும் கரெக்ட். ஃப்ரம் 1802 ஜூலை நிறைய ஆஃபீஸ் ஆகி தீரன் சின்னமலை சீசன் ஃபாட் அகேன்ஸ்ட் ஃப்ரெஞ்ச், ஃப்ரெஞ்சுக்கு எதிராக அவர் போராடலை, பிரிட்டிஷ்க்கு எதிராக தான் போராடினார். அப்போ இந்த ஆன்சர் வந்து ராங். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான் கேட்டிருக்கிறாங்க, 1 and 2 தான் கரெக்ட். சி ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார், அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செய்தொழில் வேற்றுமையான், இல்லை அந்த குரலே இருக்கும், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான், அதன் அடிப்படையில் தொழில் அடிப்படையில் தான் வேற்றுமையை காட்டப்படுகிறது, தொழில் பிறப்புனா எல்லாருமே சமம் தான். அக்ஸைச்சங்க யார் யாருக்குள்ள இந்த பகுதி அப்படின்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்குள்ளதுதான். அடுத்து இந்த ஆப்டிடியூட் குவஸ்டின்ஸ் கனிமேட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன், லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம், அப்போ ஏஃபார் பார்த்தீங்கன்னா 4. டைட்டனுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டைட்டனுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மூன் வித் கிளவுட்ஸ் இன் அவர் சோலார் சிஸ்டம், அப்போ 3 செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3. நெப்டியூன் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனிஷ் ஸ்டார் லைக் அப்பியரன்ஸ், 2 இது வந்து 3, டைட்டன் பார்த்தீங்கன்னா 1. அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் ஓகேங்களா. அசோசியேஷன் கொடுத்துருக்காங்க மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் வாஸ் லான்ச் இன் 2014 கரெக்ட், வந்தோடனே அந்த பிஜேபி கவர்மெண்ட் ஃபஸ்ட்டு மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அறிவிச்சு, ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியாலாம் அறிவிச்சது, கண்டிப்பாக கரெக்ட் தான், டொமஸ்டிக் மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரீஸை நம்ம ப்ரொமோட் பண்ணுற கடையை அறிவிச்சது தான். அவள் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷனுங்கிறது கரெக்டாக இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹவ் ஏ காமன் ஹைகோர்ட், டெல்லி கல்கத்தா கிடையாது, டெல்லிக்கு டெல்லி, கல்கத்தாவுக்கு வந்து கல்கத்தா, கேரளாவுக்கு வந்து கேரளா, தெலுங்கானாக்கு வந்து ஹைதராபாத், பஞ்சாப் ஹரியானாக்கு பார்த்தீங்கன்னா சண்டிகர் காமன் ஹைகோர்ட் சரிங்களா, மகாராஷ்டிரா குஜராத், மகாராஷ்டிரா வந்து பாம்பே, குஜராத் வந்து குஜராத், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சி. எம்ஆர்டிபி ஆக்ட் அபாலிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1981 இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான் அபாலிஷ் பண்ணுச்சு சரிங்களா. எம்ஆர்டிபி ஆக்ட்னா மோனோபோலி
மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட் ஆக்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ எக்கனாமிக்ஸ் நம்ம படிச்சிருப்போம். இது வந்து ஸ்கூல் புக் 11th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான். கிசான் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நபார்ட் பேங்க் தான் அதை லான்ச் பண்ணுது. பாக்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க 11th ஸ்கூல் புக்கில், எக்கனாமிக்ஸ் புக்கில். அகத்தின் நிலை போக்கும் விளக்கா வலுவை எதனை குறிக்கிற? பொய்யா விளக்கு. எல்லா விளக்கும் விளக்கில் சான்றளவுக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அனிமே முக்து பாரத் வாஸ் இம்ப்ளிமெண்டட் தமிழ்நாடு இந்த இயர். இது வந்து 2018. இது வந்து ரத்த சோகையை ஒழிப்பதற்கான ஒரு திட்டம். அடுத்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் சார். அதோட கான்டாக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 வருஷம். இந்தியாவில் 2018 எந்த இயராக வந்து நேஷனல் இயர் ஆச்சு அப்படின்னா மில்லட்ஸ் தானியங்கள் திணை வகைகள் கம்பு கேழ்வரகு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் புரோட்டீனை மேம்படுத்துறதுக்காக ஃபைபர் ஃபுட்டை நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறது. ஃபினாப்தலினை பொறுத்த வரைக்கும் கலர்லெஸ் இன் அசிடிக் மீடியம் அண்ட் பிங்க் இன் பேசிக் மீடியம் கரெக்டு. மெத்தில் ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் பிங்க் இன் பேசிக் மீடியம் என்ன இது அப்படியே வந்து மாற்றி வரும் அப்போ வந்து ராங். ரெட் இண்டியஸ் பேப்பர் டர்ன்ஸ் ப்ளூ இன் பேசிக் மீடியம் கரெக்டு. ப்ளூ டூனஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா டர்ன் ப்ளூ இன் பேசிக் மீடியம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராங். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 & 3 தான் கரெக்ட். இந்தியன் ரயில்வேஸ் ஹஸ் இன்ட்ரோடியூஸ் இந்தியா கட்டிங் எஜ் ஏஐ பேஸ் டெக்னாலஜி கால் டேஷ் டு பிரிவெண்ட் எலிஃபென்ட் ஆக்சிடென்ட். எலிஃபென்ட் ஆக்சிடென்ட் பிரிவெண்ட் பண்ணுறாங்க ஏற்படுத்தப்படுறது கஜ்ராஜ். கஜ்ங்கிறது எலிஃபென்ட்டை குறிக்கும், கஜ்ராஜ் சுரக்ஷா. அரேஞ்ச் ஆஃப் ஃபாலோயிங் தீட்டே பஞ்சாயத் கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வந்து 3 அடுக்கு. எல்எம்சிபி கடைசியாக ரெக்கமெண்ட் பண்ணது வில்லேஜ் இன்டர்மீடியட் டிஸ்ட்ரிக்ட். அப்போ இதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேட், அதாவது யார் கண்ட்ரோல் கீழே வருது, சென்ட்ரல் கீழேயா ஸ்டேட் கவர்மெண்ட் கீழேன்னு கேட்குறாங்க. அக்ரிகல்ச்சர் இன்கம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே தான் வரும். கரெக்ட்லி பேட் அப்போ கண்டிப்பாக ஒன்று வராது. இன்கரெக்ட்லி பேடாக தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக அப்போ ஒன்று வராதா? இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது. அப்போ 2 & 3யா? 3. அப்போ 3 வந்து கரெக்ட் தான், பிரச்சனை இல்லை. 2ஆ 4ஆ அப்படிங்கிறது பார்க்கணும் சரிங்களா. ஸோ 3 எப்போ கன்ஃபார்ம் ஆகுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா ஆப்ஷனை பொறுத்தே நம்ம சொல்லிடலாம். அடுத்து ராங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 4 தான் ராங். ஏன்னா லேண்ட் ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தப்போ. அப்போ ராங் பார்த்தீங்கன்னா இந்த 2 தான் ராங். 3 & 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா. த ஃபங்க்ஷனல் ஹெட் ஆஃப் நீத்தி ஆயோக். ஃபங்க்ஷனல் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக சேர்மன் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஆனால் ஃபங்க்ஷன் பண்ணுறதுலாம் யார் அப்படின்னா வைஸ் சேர்மன் தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வைஸ் சேர்மன். ஹூ கன்வின்ஸ் தமிழ் நியூஸ் தொழிலாளர் சிங்காரவேல். சிங்காரவேல பத்திய தகவல்கள் இருக்கிறது இருக்கும், தொல்த்த புக்ல இருக்கும், 10th புக்ல இருக்கும். சிமெண்ட் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் அண்ட் கன்சியூமர் கண்டினியூ க்ரோ டிஸ்பை த ஜென்ரேஷன் கண்டி கரெக்ட் தான். சிமெண்ட் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு அசோசியேஷன் கரெக்ட் தான். ரீசெண்ட் பாருங்க, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிமெண்ட் சிமெண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ரேங்க்டு ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் கிடையாது, செகண்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைனா. அப்போ ரீசன் வந்து ராங். அப்போ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் டேஷஸ் எஜுகேஷன் டெவலப்மெண்ட், அதாவது கல்வி வளர்ச்சி நாள் வந்து 15 ஜூலை. காமராஜரோடைய பிறந்த நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட நம்மளுக்கு எல்லாமே ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ். ஸோ இதோட நம்ம ஜிஎஸ் பார்ட் 75 கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ ஆப்டிடியூட் பற்றியான வீடியோஸ் சரிங்களா. Thank you.